ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் கனகலும் கற்பு வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள்ட்ட ஒரு பேட்டி வந்து எடுத்திருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவரும் வந்து இந்த காலத்துல ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம், ஆனா இது வந்து சாத்தியமா, இது எப்ப வந்து ஆய்வு வந்து மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத, அதை ஏன் வந்து நம்ம மேற்கொள்ளணும், கண்டிப்பா அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. ஸோ அதைத்தான் இந்த வீடியோஸ்ல வந்து நானும் சொல்ல போறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் விரைவில் வந்து உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து மேல இருக்க எல்லாத்தையுமே வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அது போல சூரியனையும் ஆய்வு பண்ணணும்னு கேட்டா ஆமாங்க, ஏன்னா சூரியன்றது தான் மற்ற இதெல்லாம் வந்து நமக்கு ஒளி கிடைக்குது. ஸோ அதனால சூரியனை வந்து ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம். அது அவர் ஏன் வந்து அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சூரியன் வந்து பாக்குறதுக்கு நமக்கு ஒரே மாதிரி எல்லா இதுலயும் தெரிஞ்சாலும், அதுல வந்து பாத்தீங்கன்னா கருந்துளைகளும் சூரிய வெடிப்புகளும் நிகழுது. அதை வந்து நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அது எப்படி நிகழுது அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்காகவே தான் நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு செயற்கைக்கோள் வந்து அனுப்ப போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த செயற்கைக்கோள் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதித்யா எல்1 அப்படிங்கிற செயற்கைக்கோளை சூரியன் ஆய்வு பண்றதுக்காக அனுப்ப போறோம் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருந்தாரு. தற்போது நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, நிறைய செயற்கைக்கோள் வந்து விட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த செயற்கைக்கோள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பூமியோட அந்த மின்காந்த விசையினால, பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட மின்காந்த விசையினால அது வந்து சுற்றி திரியும் போது அந்த மின்காந்த விசையால் வந்து பாதிக்கப்பட்டு அந்த செயற்கைக்கோள் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, செயலிழந்து விடுது. சோ இந்த செயலிழப்பை வந்து தாண்டி அந்த ஆதித்யா எல்1 வந்து விட போறோம் அப்படிங்கறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் வந்து பாதுகாத்துதான் நாங்க விட போறோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் நம்ம 60க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள் விட்டுருக்கோம். ஸோ அது எல்லாமே விட இது வந்து ரொம்பவும் கவனிக்கூடியது, எல்லா நாடுகளையும் நம்மளே திரும்பி பார்க்க வைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஒரு செயற்கைக்கோள் வந்து முன்னாடி அனுப்பியிருப்போம். அந்த செயற்கைக்கோள் மூலியமாக தான் நம்ம வந்து இப்போ என்ன நல்லா தெரிஞ்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரிடர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே, காலநிலை மாற்றம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இப்போ வந்து சுனாமி வரப்போகுது, இப்போ வந்து இது வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுபோல் இந்த செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்பட்டால் சூரியனிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அந்த சூரியனில் ஏற்படுற சூரிய வெடிப்பு மற்றும் மின்காந்த அலைகள்னால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், நம்ம பூமி வந்து அடுத்து எவ்வாறு பாதிக்க போகுது, ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த செயற்கைக்கோள் வந்து சொல்லும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ சந்திராயன் 3க்கான வேலைகள் போய் கொண்டு இருக்கிறதுனால அது முடிந்த பிறகு அடுத்து இந்த செயற்கைக்கோள் ஏவ போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டால் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, அடுத்த நாடுகளுக்கு அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, பல தகவல் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க நாடும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது முக்கியமாக மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கும். இது வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த இதில் வந்து தெரியும். ஸோ அது தெரிந்த உடனே நான் உங்களுக்கு மீண்டும் இதில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, மயில்சாமி அண்ணாதுரை என்ன சொல்லியிருந்தேன் கேட்டிங்கன்னா, இது வந்து இந்தியாவின் கனவு திட்டமாகும். நாங்கள் சூரியனை வந்து ரொம்ப நாளாக ஆய்வு பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த திட்டம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது இந்தியாவின் கனவு திட்டமும் கூட உலக நாடுகளே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு சிறந்த திட்டம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இதன் மூலம் நமக்கு பல தகவல்கள் வந்து நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ நான் சொன்ன தகவல்கள் வச்சே நீங்கள் வந்து கொஞ்சம் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து அடுத்து விண்வெளியிலிருந்து சந்திராயன் 3யும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா எல்1 அப்படிங்கிற செயற்கைக்கோளும் வந்து விண்ணில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த அப்டேட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஸோ நம்ம கரண்ட் ஜென்ரேஷனில் அடுத்தடுத்து இஸ்ரோவில் வந்து என்னென்ன சாதனைகள் செய்ய போகிறாங்க, அடுத்து இது வந்து ஏவி நம்மளை வந்து பாதுகாக்க தான் இதெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நிறைய பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் வந்து சேரும். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்கள் குணா, இது குணாசின் கனவிலும் கற்போம் சேனல். நன்றி.